மட்டக்களப்பு வெலிகந்த வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஐவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளனர். வேன் ஒன்றும் உளவு இயந்திரம் ஒன்றும் மோதியமையினால் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. திமுலகில் வருடாந்த பிறகரவை பார்வையிட்டு வந்த வழியில் திடீர் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் சடலங்களை பொறுப்பேற்பதற்கு வெலிகந்த பூவத்த கிராம மக்கள் தயாராகி வருகின்றனர். இன்று நண்பகல் நாம் சம்பவ இடத்திற்கு சென்றபோது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக புலனறுவை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தன. இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஐவர் உயிரிழந்தனர். 32 வயதான இஏ புஷ்பகுமார் மற்றும் 30 வயதான அவரின் மனைவி ஆர்ஜிஏ சஞ்சீவனி ஆகியோர் உயிரிழந்தனர். சஞ்சீவனியின் மூத்த சகோதரியான 32 வயதுடைய ஆர்ஜிஏ சகுந்தலா மற்றும் அவரது மாமியாரான WA சேபாலிகாவும் விபத்தில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 12 பேர் புலனர்வை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனைவரும் நித்திரையில் இருந்தனர். நான் தூங்கவில்லை. நண்பி எனது மடியில் தூங்கினார். எனக்கு நினைவில்லை. நானும் நண்பியும் தூக்கி வீசப்பட்டது மாத்திரமே ஞாபகம் உள்ளது. அதன் பின்னர் வேன் ஒன்று வந்தது. வேனில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தனர். மட்டக்களப்பு வெலிகந்த வீதியில் குலகனவாடிய பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உளவு இயந்திரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது பின்பக்கமாக வந்த வேன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்துக்குள்ளான வேன் கட்டுநாயக்கவிலிருந்து மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததுடன் வேனின் சாரதி சிறிய காயங்களுக்குள்ளாகியுள்ளார். மோதிய சத்தம் கேட்டது. ஒருவர் அங்கு விழுந்திருந்தார். இன்னும் 2 பெண்கள் இங்கு விழுந்திருந்தனர். 3 வாகனங்களில் ஏற்றி அனுப்பினோம். வேனின் சாரதி கவரியினமாக வாகனத்தை செலுத்தியமையே இந்த விபத்து இடம்பெற காரணம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வேனின் சாரதி புலனறுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஜூலை மாதம் 1 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.